கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருடங்களுக்கு மேலாக அவர் வந்து யோகா கற்றுக்கிட்டார். என் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. நான் கிருஷ்ணமூர்த்தி யோகா ஃபவுண்டேஷன் தசநகரில் வச்சுருக்கேன். டெய்லி சாலி கிராமத்தில் இங்கே இருந்து அவர் வீட்டில் இருந்து டெய்லி காலையில் 5:30 முதல் ஆளாக அவர் வருவார். நான் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பக்கத்தில் யோகா சென்டர் பக்கத்தில் வாக்கிங்லாம் போயிட்டு அப்புறம் யோகா கிளாஸுக்கு வருவார். கிட்டத்தட்ட 3.5 வருடமாக ரெகுலராக வந்துகிட்டே இருந்தார். ஷூட்டிங்காக வெளியூர் வெளிநாடு போனாலும் வரல, மற்ற டைம்லாம் ரெகுலராக வந்துட்டு இருந்தார். அவரும் கவிஞர் வைரமுத்து சாரும் என்னுடைய யோகா மாணவர்கள். இரண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் தான் யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சின்சியரான ஸ்டூடெண்ட். காலையில் 5:30 வந்துடுவாங்க. இப்படி நல்ல யோகா பண்ணிட்டு இருந்தார். உடல் ஆரோக்கியமாக தான் இருந்தது. அவருக்கு ரத்த கொதிப்பு கொஞ்சம் இருந்தது. அது யோகா பண்ணி கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஆனால் போன வருஷம் இந்த லாக்டவுன் 2020 மார்ச்சிலேருந்து லாக்டவுன் ஆரம்பிச்சிலேருந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக வரலை. ஆனால் வீட்டிலே அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன். வீட்டிலே யோகா நான் பண்ணிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவர் சொல்லுவார், உங்ககிட்ட வந்து நேரில் வந்து பண்ணுற மாதிரி எனக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவார். இந்த கொரோனா முடியட்டும் சார், அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த 1 வருட காலத்தில் அவருக்கு எப்படி ஹார்ட்டில் எப்படி பிளாக் ஆரம்பிச்சிருந்தோம் அதுதான் எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி வரை எல்லா யோகாவும் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். நல்ல எல்லாமே நல்லா இருந்தது. இந்த 1 வருடமாக அவர் எப்படி வந்து இதானாருன்னு எனக்கு தெரியலை. கடவுள் தான் செயல். ஆனால் அவர் வந்து தசநகரில் எங்கள் யோகா சென்டர் பற்றி நிறைய மரங்கள் நட்டினார். நிறைய யோகா பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாரு. நானும் எங்கள் ஒய்ஃப் மேலே ரொம்ப அன்பு. அந்த யோகா சென்டரில் வரவங்கள்ட்ட எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஆள். தான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப எளிமையாக பண்ணுவார். அந்தளவுக்கு இருந்தவர். இப்போ அவர் மூச்சு நின்று விட்டாலும் அவர் நட்டு வைத்த மரங்கள் மூலமாக நாம் மரங்கள் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அந்த மரங்கள் மூலமாக அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மரங்கள் விட மூச்சு காற்றோடு நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். ஆனால் இவ்வளோ குறுகிய காலத்தில் அவர் சுத்தம் தான் முடியல. இன்னைக்கு காலையிலேருந்து என்னுடைய ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் ஒரு துக்க நாள். ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை கலைஞனை இழந்த ஒரு வருத்தம் இன்னைக்கு வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பரவிருக்கு. முக்கியமாக என்னுடைய கேரியரை வந்து ஆரம்பித்தது வந்து குஷி படத்தில் என்னுடைய இயக்குனர் விஜய சூரியாட்ட தான் நான் வந்து உதவி யோகா வேலை பார்த்தேன். அந்த படத்தில் தான் அவனுக்கு பேக் சார் அறிமுகம். நகைச்சுவை எந்தளவுக்கு நேசிப்பார்னா கண் அசைவு, வாய் அசைவு, விரல் அசைவு, ஒவ்வொரு அசைவுலையும் காமெடி வருதா வருதான்னு பக்கத்தில் ஒரு அசைண்ட் வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருக்கார். குஷி படத்தில் ஒரு செட் சாங் முடிச்சதுக்கப்புறம் விவேக் சார் வச்சு ஒரு சீன் எடுக்கிறோம். அப்போ செட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 லைட் அங்கே இருந்து இந்த லைட்டெல்லாம் இறக்கிட்டு இருக்கும்போது ஜீவா சார் விவேக் சாரை வச்சு ஒரு க்ளோஸ் எடுத்துக்கலாம், 2 லைட் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது விவேக் சார் வந்து நடித்தாங்க. நடிக்கும்போது பின்னி லைட்ஸ்மேன்லாம் லைட்டை இறக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக நினச்சி அப்படியே சட்டையை கழுத்தி தூரம் போட்டு உங்களுக்கு காமெடி தான் அவ்வளோ ஈஸியாக போச்சா, மக்களை செய்ய சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு பின்னால் லைட்டை இறக்கிட்டீங்களே, ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எவ்வளோ தானே, தேட்டரில் போய் பாருங்கள் இந்த சீனுக்கு எவ்வளோ பெரிய கிளாஸ் கொடுத்துருக்கோன்னு வருத்தப்பட்டு சட்டையை கழட்டி போட்டு போனார். அன்றைக்கி எல்லாருக்குமே வந்து அவர் மேலே வந்து கோவம் வரல. ஏன்னா ஒரு கலைஞருடைய சிரத்தை எவ்வளோ தூரம் இருக்குன்னு நான் பார்த்தோம். அந்த சீனை குஷி ரிலீஸ் ஆகிறப்போ நாங்கள் தேட்டரில் போய் பார்க்குறப்போ ஒட்டுமொத்த தேட்டரும் அந்த கிளாப்ஸ் பண்ணிச்சு. அன்றைக்கி தான் விவேக் சார் நகைச்சுவை மேலே எவ்வளோ பாசமும் மரியாதையும் வச்சுருக்காரு. ஒரு மக்களை காமெடி சென்றடையினா அதுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் என்று அடிக்க சொல்லுவார். லைப்ரரியா ஒருத்தங்களை காயப்படுத்துறது ரொம்ப ஈஸி, ஒருத்தங்களை
புண்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது என்பது கடவுள் நம்ம கொடுத்த வரம். அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தி இந்த வரத்தை கடவுள் புணிங்கி வர அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்தார். அவருக்கு நான் வந்து நம்முடைய தலை அஜித் சார் நடித்த ஆல்பர் படத்தை நான் தான் வசனம் எழுதியிருக்கேன். அப்புறம் சுந்தர்ஜி சார் நதியாக நடித்த சண்டை படத்தை நான் தான் வசனம். அப்புறம் நம்ம சூர்யா சார் படத்தில் இந்த குஷி படத்தில் கோ டைரக்டர் அப்படி தொடர்ந்து அவரோட பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சீன் எழுதும்போது டவுட் வரும் அவருக்கு. ரெண்டு சீன் ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாமல் பாரு நமக்கு சின்னதாக வந்து என்ன நல்லா நான் வந்து அவரை மாதிரியே மிமிக்ரி பண்ணி அவரை மாதிரி ஆக்ட் பண்ணி ரூமில் நடித்து நடித்து தான் எழுதுவேன். இருந்தாலும் ஷூட்டிங் பார்ட்டில் வந்து என்ன டவுட் கேட்கும்போது எனக்கு சின்னதாக ஒரு வருத்தம் இருக்கும். இல்லை சார் ஒர்க் அவுட் ஆகும் சார், நம்புங்க சார், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நம்பி நான் எழுதியிருக்கேன் சார், நம்புங்க சார், நம்புங்க சார். அவர் பெர்ஃபார்மன்ஸ் நம்பி எழுதிக்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு உண்மையிலேயே அந்த ஷூட்டிங் பார்ட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். எங்கேயெல்லாம் மைனஸ்னு அவர் பீட் பண்ணாலும் அதெல்லாம் ப்ளஸ் ஆகுவார். டப்பிங்கில் அது ஒர்க் அவுட் ஆகும்போது அந்த ஈகோலாம் மறந்துட்டு கை கொடுப்பார். ரெண்டு சூப்பர் எக்ஸ்ட்ரானரி, இதேமாரி கீப் பண்ணுங்க. கலைஞனை ஒரு எழுத்தாளனை ஊக்குவிக்கக்கூடிய ஒரே தன்மை வேக் சார் நான் பார்த்துருக்கேன். அவர் கூட ரொம்ப நாள் பயணித்த பிரசன்னகுமார் சார் உடம்பு சரியாதும்போது அவர் சாப்பிட்டாதான் அவர் எங்கே அவர் காரம் வாங்கி கொடுத்துறாங்க, இட்லி வாங்கி கொடுங்கன்னு அவர் பொள்ளாச்சில சொன்னதால் இன்னும் காதில் விழுந்துகிட்டே இருக்கு. வேக் சார் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நாள் எதார்த்தமாக இருந்தால் கார் பார்க் பண்ணவங்க, கார் வீடுங்கிறது எனக்கு தெரியாது, அவர் வீடு மாறி வந்திருந்தார். இப்படின்னு அவராக வந்து கேட்டது ரைமரி அகபாரி அப்படின்னு அந்த லாங்குவேஜ் பொருள் வந்து யாரை கேட்க வரணும் திடீர்னு பார்த்தா வேக் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், நல்லா இருக்கேன் ரவி, ஒரு கோடியே நான் அச்சீவ் பண்ணணும் அதை நோக்கி போயிட்டுருக்கேன். அது என்ன சார் ஒரு கோடி அப்படின்னு, ஒரு கோடி மரத்தை நடணும் அது நெருங்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஆனால் அவரை மரணம் நெருங்கிட்டு இருக்கிறது எங்களுக்குலாம் தெரியாமல் போச்சு. இன்றைக்கி ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியங்கிற அருமையை இந்த உலகத்துக்கு உணர்த்திய ஒரு வரலாற்றுக்காக காவியர் அவரை வந்து சரித்திரமாக இருக்கிறதால இன்றைக்கி வந்து மரணம் சாம்பலாகிடுச்சு. இது எங்கள் ஒட்டுமொத்த சினிமாவுக்கும் மிகப்பெரிய பேரழிப்பு. ஒரு நகைச்சுவை கலைஞர் வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு ஒருமே தான் உருவாகும்னு சொல்லுவாங்க. அந்த கலைஞரை இழந்து நாங்கள் வாடுறோம். இன்றைக்கி நம்ம டிவியில் பல சீன்களை பார்த்தாலும் இதுக்கப்புறமும் நிறைய சேனலில் பார்ப்போம் அவருடைய காமெடி சீன்ஸ்லாம். அதுக்கெல்லாம் சிரிக்கிறதா இல்லை அவர் நினைச்சு மரணம் நினச்சி அழுகிறதானே எங்களுக்கு தெரியல. அவ்வளோதான் இப்படி நடக்கும். அவருடைய ஆன்மா சாந்தியுடைய, எங்களுடைய விவேகண்ணாவின் ஆன்மா சாந்தியுடைய எல்லா மலை இருக்கும்.